தத்புருசாத பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா பூவும் ஆதிஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் எனக்கு வந்து கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த கடன் தொல்லை அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது அதன் மூலமாக எங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுது வெளியில் தலகாட்ட முடியாத ஒரு சூழல் இருக்குது வயசு புள்ள மனைவி மக்களை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் கடன்காரர் வந்து வீட்டில் ஏறி கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து மனசுக்கு தாங்க முடியாமல் வந்துட்டுருக்குது அக்கம் பக்கத்தில் எனக்கு மரியாதை இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் இந்த கடன் பிரச்சனை தான் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நான் வந்து உத்தியோகம் போயிட்டு இருக்கிறேன் அல்லது சொந்தமாக தொழில் செஞ்சிகிட்டுருக்குறேன் அல்லது சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சிட்டுருக்குறேன் அல்லது சிறு தொழில் ஆரம்பிச்சிட்டுருக்குறேன் இதுவெல்லாம் இருந்தால் கூட இதில் வரக்கூடிய வருமானத்தை வந்து கடன் கட்டக்கூடிய அளவுக்கு நமக்கு பத்துறதில்லை அப்போ நான் வந்து கடனை ஏதாவது ஒரு வகையில் கட்டிடணும் கடன் இல்லாமல் வாழ்க்கை வாழணும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் எவ்வளவோ பிரார்த்தனை வச்சிருக்கிறேன் ஆனால் அந்த முயற்சியோ அந்த பிரார்த்தனையோ எனக்கு பலன் கொடுக்கல இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க அப்படின்னு கதராத குறைய நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கறக்குறோம் பொதுவாகவே கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் வாங்காம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்குதோ அதே சாஸ்திரம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்துக்கு ஒரு சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுருது அதாவது எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஒரு சில மனுஷங்களை வந்து தடுமாற செய்து அப்படிங்கிறது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்

இப்பவே அதிக கடன் வாங்கறத விட அல்லது அதிகபட்ச ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வத விட உங்களுடைய தகுதிக்கு தேவையான அல்லது உங்களுடைய தகுதிக்கு வந்து மிகவும் அதாவது கடன் வாங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஏற்ப அளவான கடன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் வந்து கௌரவ பாதிப்பு இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்து கடன் வந்து வாங்கறதை அத்தியாவசியம் அப்படிங்கறத விட ஆடம்பரமான ஒரு செலவுக்கு தான் கடன் வாங்கக்கூடிய சூழல் இன்னைக்கு அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து ரோட்டில் சுத்திட்டு இருக்கிற எத்தனையோ வாகனங்கள் வந்து முக்கால்வாசி நூற்று தொண்ணூத்தொம்போது வாகனம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அதாவது உங்களுடைய கௌரவத்தை அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் வாங்கிற கடன் வந்து அதே கடன் உங்களுடைய கௌரவத்தை வந்து காற்றுல பறக்க விடுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வெகு சீக்கிரமே உணர முடியும் அதனால் கடன் விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கிட்டுருங்க ஒன்று அதே சமயம் இந்த கடன் வாங்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க தான் அதிகமாக கவலைப்படுறாங்க வர்ற வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கடன்காரர் வர்றாரு அப்படின்னா இந்த வாரம் திங்கட்கிழமையில இருந்தே கவலைப்படுறது ஐயோ வெள்ளிக்கிழமை வந்துடுவார் அவருக்கு என்ன பதில் சொல்கிறது பணம் ரெடி பண்ணணுமே அப்படிங்கிற அந்த முயற்சி எடுக்கிறது அந்த முயற்சி பலிதமாகல அப்படின்னா அதற்காக கவலைப்படுறது யார் இந்த முயற்சி எடுக்கிறது கவலைப்படுறவங்கள வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்லவங்களாக தான் இருந்துகிட்டு கெட்டவங்க வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படுறது கிடையாது வெள்ளிக்கிழமை வர வரைக்கும் கடன்காரர் வர்ற வரைக்கும் கவலை இல்லாமல் தான் இருப்பாங்க கடன்காரர் வந்தால் கூட எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய பயப்படாமல் கலக்கம் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத பொதுவான விஷயம் அதனால் பொதுவாகவே கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கௌரவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி கெட்டவங்க பாதிக்கிறத விட நல்லவங்க தான் அதிகமாக பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமாக அனுபவம் உண்மையாக இருக்குது அதனால் வந்து நல்லவங்க தயவுசெய்து கடன் வாங்க வந்துட்டு இருக்கிறது நல்லது அதுவும் குறிப்பாக சொந்த பந்தங்களில் கடன் வாங்காமல் இருக்கிறது இன்னும் நல்லதாக இருந்துட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுருச்சு சார் நான் கடன் வாங்கிட்டேன் திருப்பி செலுத்த முடியல அந்த கடன் வந்து சீக்கிரமே வந்து கட்டி முடிக்கிறதுக்கு என் கௌரவம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனை அல்லது சின்ன சின்ன வழிபாடுகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதற்கு ஆயிரக்கணக்கான பிரார்த்தனை ஆயிரக்கணக்கான வழிபாடு நூற்றுக்கணக்கான பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட எளிய பரிகாரம் ஒன்று இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல கடமைப்பட்டுருக்குறோம் பொதுவாகவே நீங்கள் கடன் வாங்கினேன்னு இவீங்களே சிறிய கடனாக இருந்தாலும் சரி பெரிய கடனாக இருந்தாலும் சரி வெறும் அதாவது ஐநூறுரூவா கடனுக்காக தன்னுடைய உயரவே மாற்றிக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய நல்ல மனுஷாலும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதே சமயம் ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி கடன் வாங்கிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் ஒரு பெருமிதமாக இருக்கக்கூடிய சூழலும் இந்த இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அந்த வகையில் நீங்கள் நல்லவராக இருந்து கடன் வாங்கி அந்த கடனை வந்து சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியல அப்படின்னா அந்த கடனுக்கு உண்டான பிரார்த்தனை அல்லது வழிபாடு அல்லது பரிகாரம்ங்கிறத விட எளிய ஒரு வழி என்னென்னிங்கன்னா நீங்கள் வாங்குன கடனை திருப்பி கொடுக்கறது வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாளில் கொடுக்கலாம் தேய்பிர அஷ்டமி வருது இல்லையா தேய்ரை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் வந்து கடன் தொகையை திருப்பி செலுத்துறத ஒரு வழக்கமாக வச்சுக்குங்க முழு தொகையும் திருப்பி செலுத்த முடியாமல் இருந்தால் கூட அந்த கடன் தொகையில் ஒரு சிறு அளவாவது அந்த அஷ்டமி என்னைக்கு கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கோங்க அல்லது அஷ்டமி என்னைக்கு அந்த கடன் தொகையை செலுத்துறதுக்கான தொகையை வந்து ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நீங்கள் வழக்கத்தில் வச்சுக்குங்க திரும்பவும் சொல்கிறேன் கடன் தொகை அப்படிங்கிறது அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருந்தால் கூட ஒரு ஆயிரம் ரூபாயாவது அஷ்டமி என்னைக்கு எடுத்து வச்சுட்டு அந்த கடனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ண சீக்கிரமே அந்த கடன் கழியும் இந்த அஷ்டமி அப்படிங்கிறத விட தேய்பர்ட்டியா வைங்களேன் இன்னும் தெளிவாக அந்த கடன் மிக விரைவாக அடையக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற விட தேய்பிறை நாளில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்லையும் இந்த மாதிரியான கடன் தொகை செலுத்துவதற்கு அல்லது கடன் தொகைக்கான தொகையை ஒரு சிறு தொகையாவது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வழக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடனில் இருந்து சீக்கிரமே நீங்கள் விரிவாக அதாவது விரைவாக வெளியில் வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து வார நாட்களில் செவ்வாய்க்கிழமை மாதிரி தேய்பிறை அஷ்டமி வரக்கூடிய நாள் அல்லது தேய்விரை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லையெல்லாம் நான் கடன் தொகையை திருப்பி செலுத்துறதுக்காக முயற்சி பண்ண சார் அப்போவுமே எனக்கு வந்து கடன் தொகையை திருப்பி செலுத்த முடியல அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் வந்து கடுமையான ஒரு தடங்கள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய நாட்களில் அதாவது தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய அந்த நாளில் வந்து இரவு நேரம் அதாவது சரியாக பன்னிரெண்டு மணிக்கு நடுநிசி என்று சொல்லக்கூடிய அர்த்த ஜாமத்தில் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பித்தளை சொம்பில் வந்து நிற சொம்பு தண்ணி வச்சுக்குங்க அந்த பித்தளை சொம்புக்குள்ளே இந்த மெழுகு சிலை இல்லையா இந்த பிள்ளையார் சிலை அப்படிங்கிறது வந்து மண்ணிலையும் இருக்கும் களிமண்ணிலையும் இருக்கும் சாணத்திலையும் இருக்கும் அதாவது சந்தனத்திலையும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி மெழுகலையும் இருந்துகிட்டு இருக்கும் மரத்தில் இருந்துகிட்டு இருக்கும் மெழுகில் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மெழுக பிள்ளையார வந்து முதலியே ரெடி பண்ணி வச்சுக்குங்க இந்த மெழுகு பிள்ளையார் ஒரு சின்ன சைஸில் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மெழுகு பிள்ளையாரை அஷ்டமி தேதி என்னைக்கு இரவு நேரங்களில் அர்த்த ஜாதம் அர்த்த அர்த்த ஜாமத்தில் இரவு பன்னிரெண்டு மணிக்கு அந்த பித்தளை சொம்பில் நிற சொம்பு தண்ணி பிடிச்சி இந்த மெழுகு பிள்ளையார் அதுக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டிய தொகை இருக்கும் இல்லையா ஒரு லட்சமாக அஞ்சு லட்சமா பத்து லட்சமா அல்லது கோடிக்கணக்காக அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த ஒரு சீட்டில் எழுதி அந்த செம்புக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு அடுத்து வரக்கூடிய இந்த தேய்வரை அஷ்டமி வந்து இல்லைங்களே அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு எட்டு நாளில் வந்து கண்டிப்பாக அமாவாசை வரும் அந்த அமாவாசை என்னைக்கு இந்த செம்பு இந்த தண்ணீர் இந்த அது இருக்கிற இந்த சிலை பிள்ளையார் சிலை எல்லாம் எடுத்துகிட்டு போய் குலதெய்வத்து கோயில் வந்து சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வத்து இருந்து வருகிற வழியில் ஏதாவது ஒரு ஆறு அல்லது ஏரி அல்லது குளத்தில் போட்டுருங்க இந்த சொம்பும் சேர்ந்தே போட்டுடலாம் இந்த சொம்பும் போட்டுடலாம் அந்த மிளகு சிலை பிள்ளையார் சிலையும் போட்டுடலாம் அந்த எழுதின பேப்பர் இருக்க மாதிரியும் அதுவும் அதில் போட்டுடலாம் அந்த ஜலத்தையும் அதில் நீங்கள் போட்டுடலாம் அப்படி போடும் பொழுது கண்டிப்பாக வருண பகவானுடைய ஆசீர்வாதம் மட்டுமல்ல அஞ்சு பஞ்சப பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று குறைந்த அளவு இந்த கடன் பிரச்சனையில் இருந்தாவது நீங்கள் வந்து தப்பிச்சு வரக்கூடியது கடன் நிவர்த்தி ஆகக்கூடியது அல்லது உங்களுடைய கௌரவம் பாதிக்காமல் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு பக்குவத்தை நிச்சயமாகவே உணர முடியும் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப யூடியூப்பில் பார்த்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய கடன் வந்து மழையளவு இருந்தால் கூட அது பனியளவு குறைஞ்சி வரக்கூடிய உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படக்கூடிய ஒரு பக்குவமான சூழலை நிச்சயமாக சந்திக்கும் சந்திக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி பொதுவாகவே கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஒரு சில ஜாதக உலகத்தில் கடன் வாங்கினால்தான் நல்லதுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்